இந்தியாவோட பெஸ்ட் புரோக்கர் ரத்தன் டாடா பேக்டு கம்பெனி அப் ஸ்டாக்ல வெறும் 5 நிமிஷத்துல எந்த ஒரு சார்ஜஸும் இல்லாம ஃப்ரீயா டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். மத்த புரோக்கர்ஸை விட அப் ஸ்டாக்ல ஈக்விட்டி, கமாடிட்டி ட்ரேடிங், ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு வெறும் 20 ரூபீஸ் தான் புரோக்கரேஜ் சார்ஜ் பண்றாங்க. இவங்க கிட்ட 15 மினிட்ஸ்லயே ஃபண்ட் வித்ரா பண்ற ஃபெசிலிட்டியும் இருக்கு. உங்க ட்ரேடிங் அக்கௌண்ட்ல யூஸ் பண்ற கேஷுக்கு 8.5% வரைக்கும் ஜஸ்ட் 1 கிளிக் மூலமா எஃப்டி பண்ணிக்கலாம். இந்த ஒட்டுமொத்த ஆஃபர்ஸும் நம்ம சேனல்ல கொடுக்கற டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் மூலமா கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான். இப்பவே அப் ஸ்டாக்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ். சண்டே வெனஸ்டேவும் மார்க்கெட் அப்டேட் கொடுத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வெனஸ்டே நம்ம மார்க்கெட் நல்லா ஏறிக்கிட்டு இருந்த மார்க்கெட்ல யாரோ கண்ணு போட்ட மாதிரி இறங்க ஆரம்பிச்சிருக்கு. என்ன நடக்குது, ஏன் இறங்குச்சு அப்படின்றதெல்லாம் பேசலாம். அருள்ராஜன் சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். என்ன சார், நல்லா பாசிட்டிவா போயிட்டு இருந்த மார்க்கெட் திடீர்னு இன்னைக்கு வந்து அப்படியே கொஞ்சமா அப்படியே இறங்க ஆரம்பிச்சிருச்சு ரெட்டிஷா. என்ன நடந்துட்டு இருக்கு, உலக மார்க்கெட் காரணமா இல்ல நம்ம இந்திய எக்கனாமிக் ஏதாவது காரணமா, என்னது சார்? மார்க்கெட் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கடந்த ஒரு 12-13 நாளா தொடர்ந்து ஏறிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு தொடர் ஏற்றம் அப்படின்றது எப்பயுமே கொஞ்சம் ஒரு பயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஏற்றமா தான் பாக்கணும். ஏன் அப்படின்னா, இந்த மாதிரி கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாத, அதாவது ஒரு கரெக்ஷன் சொல்லுவோம், அந்த மாதிரி கொஞ்சம் கூட இல்லாம ஏறிட்டே இருந்ததுன்னா வீழ்ச்சின்னு வந்தா கணிசமான அளவு இருக்கும் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். சரி, இப்போ மார்க்கெட் தொடர்ந்து ஏறிக்கிட்டு இருந்ததுனால இன்னைக்கு ஒரு பெரிய அளவுல ஒரு கேப் டவுன் ஆச்சு. அப்புறம் கேப் டவுன் ஆகி அது ஏறக்குறைய 180 பாயிண்ட்க்கு மேல கேப் டவுன் ஆச்சு. அதுல 100 பாயிண்ட்க்கு மேல ரெக்கவரி பண்ணிடுச்சு. ரெக்கவரி பண்ணி க்ளோசிங் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் முடிஞ்சிருக்கிறத நம்ம பாக்குறோம். காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இது உள்நாட்டுல பெருசா எந்த காரணமும் இல்லை. இது முழுக்க முழுக்க குளோபல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு எடுத்துக்க வேண்டியிருக்கு. குறிப்பா ரெண்டு விஷயத்த பார்க்கணும். ஒண்ணு வந்து அமெரிக்காவில அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய மேனுபேக்சரிங் டேட்டா அப்படின்றது சந்தை எதிர்பார்ப்பு ரொம்ப குறைவா இருந்தது. அதனால அதனுடைய பொருளாதாரம் வலிமை கொண்டு ஆரம்பிச்சிருக்கிறதுக்கான இது அடையாளமா பார்க்கப்படுகிறது. அதனால அமெரிக்காவுடைய பொருளாதாரம் வந்து மந்தமடைய ஆரம்பித்தால் அது உலக பொருளாதாரத்தையும் பாதிக்கும், குறிப்பா அமெரிக்காவுடைய பொருளாதாரத்தை பெருமளவு பாதிக்கலாம். அதனால இந்த ஒரு செய்தி அப்படின்றது மக்கள் கொஞ்சம் நெகட்டிவா எடுத்திருக்காங்க. அதனால நேற்று முடிந்த அமெரிக்க சந்தை மிக வலுவாக இறங்கி இருந்தது. டவ் ஜோன்ஸ் கொஞ்சமா இறங்கியிருந்தாலும் கூட S&P 500, நாஸ்டாக் இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் வீழ்ச்சி அடைந்தது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அதை தொடர்ந்து காலையில் துவங்கிய ஆசிய சந்தைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாங்க, பெரும்பான்மையான ஆசிய சந்தைகள் எல்லாமே இறங்கி துவங்கி இறங்கிதான் வியாபாரமானதை பாக்குறோம். அப்படி முக்கியமா ஜப்பானோட சந்தை அப்படின்றது நிக்காய் மிகப்பெரிய அளவுல அது வந்து இறக்கத்தை கொடுத்தது. ஆக காலையில துவங்கிய சந்தையினுடைய நிலவரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே நெகட்டிவான ஒரு சூழல்ல இருந்தது நம்ம பார்த்தோம். இந்த நெகட்டிவான சூழல் அப்படின்றது ஆசிய சந்தை, முதல்ல அமெரிக்கா சந்தையில நெகட்டிவ், தென் காலையில துவங்கிய பெரும்பான்மையான ஆசிய சந்தைகள் எல்லாமே வந்து இறங்கி துவங்கி இறங்கிய வியாபாரமான, அடுத்ததா அப்படின்னு பார்க்கும்போது மத்தியம் துவங்கிய ஐரோப்பிய சந்தைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னாலும் அதுவும் ஏற்கனவே நெகட்டிவா தான் துவங்கி நெகட்டிவ்ல தான் வியாபாரம் ஆகி முடிஞ்சிருக்கு. ஆனா என்ன ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் அப்படின்னா, நிப்டி விழுந்த அந்த இடைவெளியில் பெருமளவு அது என்ன பண்ணிடுச்சு, ரெக்கவரி பண்ணிடுச்சு அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயம். இது நாளைக்கு தொடருமா அப்படின்றது என்ன ஒரு கேள்விக்குறியுடன் பார்க்க வேண்டியிருக்கு. அப்படி தொடர்ந்து அந்த டெக்னிக்கலி சொல்லும் போது அந்த கேப் அப்படின்றது கேன் பி க்ளோஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த கேப் அது க்ளோஸ் பண்றதுக்கு நாளைக்கு அந்த வீக்லி எக்ஸ்பைரி நிப்டி இருக்கு இல்லையா, அதுவும் ஒரு விசேஷமான ஒரு விஷயமா தான் எடுத்துக்கணும். அப்படி நாளைக்கு ஒரு அப்வர்ட் மொமெண்டம் அப்படின்னு வந்தது அப்படின்னா இப்ப கேப் கொஞ்சம் நேரோ டவுன் ஆயிடுச்சு. நேரோ டவுன் சொல்லும் போது இன்னொரு 35-40 பாயிண்ட் இன்னும் கொஞ்சம் ஏற ஆரம்பிச்சுதான் அந்த கேப் அது க்ளோஸ் பண்ணிடும். ஸோ அப்படி அது கேப்பை க்ளோஸ் பண்ணிடுச்சு அப்படின்னு சொன்னா ரெண்டு விஷயம் பார்க்கணும். ஒன்னு, இந்த கேப்பை க்ளோஸ் பண்ணதுனால வலிமை ஆயிடுச்சு, இனி தொடர்ந்து அடுத்த புதிய உச்சங்களை தோற்றுவிக்கலாம் அப்படின்ற கோணத்திலையும் பார்க்கலாம். ஒருவேளை அந்த கேப் க்ளோஸ் ஆன பிறகு அந்த இடத்தை தாண்ட முடியல அப்படின்னு சிரமப்பட்டது அப்படின்னா புதிய இறக்கத்திற்கு தன்னை தயார் பண்ணலாம். அந்த மாதிரிதான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ரெண்டாவது காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சீனாவோட பொருளாதார நிலை. சீனாவோட பொருளாதார நிலை பாத்தீங்கன்னா கொஞ்சம் வலிமை குன்றிதான் காணப்படுவதாக செய்திகள் வந்துட்டு இருக்கு. ஆக உலகின் மிகப்பெரிய ரெண்டு பொருளாதாரங்கள் US சொல்லக்கூடிய அமெரிக்க பொருளாதாரமும் சைனாவோட பொருளாதாரமும் கொஞ்சம் நெருக்கடியான சூழ்நிலையை சந்திச்சுட்டு இருக்கிறதா செய்திகள் வருது. அதன் அடிப்படையில பார்க்கும்போது ஒருவேளை அது உலக பொருளாதாரத்தை பாதித்து உலக பொருளாதாரம் ஒரு மந்த நிலையை நோக்கி நகரலாமோ அப்படின்ற அச்சத்துலதான் இன்னைக்கு இறங்கியதான் நம்ம பார்க்கணும். ஓகே சார். இப்போ வந்து அமெரிக்காவோட அந்த ஒரு நிலைமை வந்து சரியில்லை அங்க அப்படின்றதுனால இறங்கிருக்குன்னு இருக்கீங்க. இது இப்போ நாளைக்கு இது சரியாயிடுமா, அங்க சரியானா இங்க சரியாகுமா,
இல்ல இது கண்டினியூஸ் ஆகுற மாதிரி இருக்கா எப்படி சார்? ஏன்னா இப்ப நம்ம வந்து கிட்டத்தட்ட மார்க்கெட்டோட உச்சத்துல தான் இன்னமும் இருக்கோம். இன்னும் வீழ்ச்சி அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா பெரிய வீழ்ச்சி இல்ல, இருந்தாலும் அந்த ஒரு கொஞ்சமா இறங்குறது அப்படின்றத அதை சொல்ல முடியல. திடீர்னு இன்னும் அதிகமா போகுமா அப்படின்றதும் சொல்ல முடியல இல்லையா? ஆமா, அதுக்குதான் முக்கியமான ஒரு புள்ளி நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, இது வந்து 24,950 இப்ப இருக்கிற புள்ளியில இருந்து சொல்றதா இருந்தாக்க, ஒரு 250 புள்ளி விழுந்துச்சு அப்படின்னா புதிய இறக்கத்திற்கு வழி வகுக்கலாம் அப்படின்னு நம்ம இப்போதைக்கு எடுத்துக்கலாம். ஒரு டெம்பரரியான ஒரு ஃபால் ஒண்ணு, பட் அந்த 24,950 அது உடைக்கல அப்படின்னா எவ்ரி டிப் என்ன ஆகும், ஒரு ரீபவுண்ட் ஆகும், ஒரு சைட்வே மூவ்மெண்ட். இப்போதைக்கு அப்படின்னு பார்க்கும்போது மேல ஏற்றம் அப்படின்றது மிக வலிமையாக தடுக்கக்கூடிய ஒரு இடத்துலதான் நம்ம இருக்கிறத நம்ம பாக்குறோம். இப்ப இது ஏறினா கூட பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இன்னொரு 60-70-80 புள்ளி ஏறலாம், அது பிறகு அங்க வலிமையாக தடுக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அது தடுக்கப்பட்டு ரெண்டு விஷயம் இருக்கு. இந்த 25,300 கூட வச்சுக்கலாம், 25,300 தாண்ட முடியாம கீழ் நோக்கி திரும்பினால் ஒரு இறக்கம் அப்படின்றது வரலாம், இல்ல ஒரு பக்கவாட்டு நேரம் நோக்கி போகலாம். ஆனால் இந்த 25,250 தாண்டி மேல க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, இப்ப இருக்கிற புள்ளியில இருந்து கிட்டத்தட்ட இன்னொரு 80-85 புள்ளிகள் மேல க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா சந்தை மீண்டும் மிகப்பெரிய ஒரு ஏற்றத்திற்கு தன்னை தயார் பண்ணலாம். இப்போதைக்கு ஒரு டெம்பரரி ஃபால் தான் சொல்லணும் இத. இன்னும் நிஜமாவே அடுத்த வீழ்ச்சி வருமானது பொறுத்திருந்தா பார்க்கணும். ஓகே சார், இப்ப இன்னைக்கு இறங்கின இந்த மார்க்கெட்ல செக்டார்ஸ் எல்லாம் ஏதாவது பெருசா பாதிச்சிருக்கா இல்ல அதெல்லாம் ஒன்றும் பெருசா இல்லையா எப்படி சார்? ஆனா செக்டார் ரொட்டேஷன் பத்தி ஏற்கனவே சொல்லிட்டே வருவோம். அந்த மாதிரி எஃப்ஐஸ் வந்து தொடர்ந்து அந்த செக்டார் ரொட்டேஷன் பண்ணிட்டே இருக்கிறாங்க. எதுலாம் நல்லா ஏறிச்சோ அவங்க நிப்டி ஐடி எல்லாம் நல்லா பலமான ஒரு ஏற்றத்தை கொடுத்த ஒரு துறை, அதுல எல்லாம் ப்ராஃபிட் புக்கிங் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. எந்த துறைகள் அப்படின்றது வந்து கொஞ்சம் கொஞ்சம் நல்லா வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லையா, ஓரளவுக்கு செக்டார் ரொட்டேட் பண்ணும்போது எஃப்எம்சிஜி மேல கொண்டு வருவாங்க. அதே மாதிரி ஃபார்மா, இந்த ரெண்டு துறையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வீக்கான மார்க்கெட்ல நிறைய வாங்குதல் நிகழ்ந்திருக்கிறது, அதனால இந்த ரெண்டு துறையும் வலிமை காட்டியதாக எடுத்துக்கலாம். கூடவே ரியல் எஸ்டேட்டும் எடுத்துக்கலாம், ரியாலிட்டி செக்டர். இந்த மூணு துறையும் தற்போது வலிமையாக இருந்து வருகிறது. மற்ற துறைகள் ஒன்றும் குறைஞ்சு முடியல, பட் எல்லாம் நல்லா ஏற்கனவே ஏறி இருந்ததுனால அதுல ப்ராஃபிட் புக்கிங் நடக்கிறதா எடுத்துக்கலாம். இப்போதைக்கு சந்தை வந்து இது ஒரு நாள் இறக்கம், அதுலயும் ஏறக்குறைய 60-70% மேல ரெக்கவரி ஆயிடுச்சு, அதனால நம்ம இமீடியட்டா மார்க்கெட்டு வீக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. பட் முதல் பாயிண்ட் எங்க வருது, 24,950 இந்த எல்லை அதை தாண்டும் போது நம்ம யோசிக்க ஆரம்பிக்கணும். அது வரைக்கும் சந்தையானது இந்த இறக்கங்களை தாண்டி பக்கவாட்டு நகர்களோ இல்லை பழைய உச்சத்தை உடைத்து புதிய உச்சங்களையும் தோற்றுவிக்கலாம். ஓகே சார், இப்போ ஃபைனலாக நம்ம வந்து கோல்டு சில்வர் பற்றி நம்ம தொடர்ந்து பேசவே இல்லை. கோல்டு சில்வர்லாம் எப்படி இருக்கு சார்? தங்கம் இறங்கியிருக்கு அப்படின்ற மாதிரி நேற்று நியூஸ் பார்த்தேன், இன்னும் அந்த இதில் தான் இருக்கா எப்படி இருக்கு சார்? தங்கம் வந்து அதில் ஒரு கடந்த 4 நாட்களாக மிதமான ஒரு இறக்கத்தில் இருக்கிறதா பார்க்குறோம். பெரிய இறக்கம்னு சொல்ல முடியாது, ஏன்னா ஏற்கனவே அது அந்த பட்ஜெட் அப்போ டேக்ஸ் வந்து போட்டு விட்டு குறைச்ச உடனே விழுந்த இடம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த இடத்துல இருந்து ரீபவுண்ட் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட இது வந்து 10 கிராம் தங்கம் 24 கேரட்டு எம்சிஎக்ஸ்ல, இது வந்து நான் சொல்றது கூட அக்டோபர் கான்ட்ராக்ட். ஸோ அந்த கீழே விழுந்தப்போ 67,500 கிட்ட விழுந்துச்சு. இந்த 67,500 இருந்து இப்போ எங்க வந்தாச்சு, அது படிப்படியா ஏறி அது வந்து மேல 72,250 அப்படி சொல்லக்கூடிய வகையில கிட்டத்தட்ட ஒரு 5,000 புள்ளிகளுக்கான ஒரு ஏற்றம். இது 10 கிராம் தங்கம் 24 கேரட்டோட விலை. இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, அந்த ஏற்றத்தினுடைய இறக்கம் அதாவது ப்ராஃபிட் புக்கிங் நடந்துகிட்டு இருக்கு. இது வீழ்ச்சின்னு நம்ம சொல்றதுக்கு இல்ல, ப்ராஃபிட் புக்கிங் தான் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் இறங்கின அப்புறம் திரும்ப மீண்டும் ஏறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால நீண்டகால முதலீட்டாளர்கள் எல்லா இறக்கங்களையும் வாங்குவதற்கு பயன்படுத்தலாம். ஓகே சார், ஸோ மார்க்கெட் வந்து இன்னைக்கு எதனால கரெக்ஷன் ஆயிருக்கு இறங்கியிருக்கு அப்படின்றத சார் சொல்லிட்டாரு. ஸோ இந்த இறக்கம் அப்படின்றது தொடருமா அப்படின்றதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். நம்மளோட எஸ்எஃப்எல் கிளாஸ் வந்து வரும் வாரம் வருது இல்லை சார், கிளாஸ் பற்றி சொல்லுங்க சார். வர மண்டே அன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட் ஃபார் லிவிங் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம், இது ஒரு மென்டர்ஷிப் ப்ரோக்ராம். ஒரு மாதம் காலையில் 9 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் லைவ் மார்க்கெட்ல அனலைஸ் பண்ணுறோம். ஒரு இன்வெஸ்டாருக்கு, ஸ்விங் ட்ரேடருக்கு, டே ட்ரேடருக்கு பிளஸ் ஃபியூச்சர்ஸ் ஆப்ஷன் பண்ணுறவங்களுக்கு உபயோகமான ஒரு ப்ரோக்ராம். இது வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸோட பிஹேவியரை ஸ்டடி பண்ணுறோம், அவங்க எங்கே வாங்குறதுக்கு திட்டமிடுறாங்க, எங்கே விற்கிறதுக்கு திட்டமிடுறாங்கன்றதை படிக்கிறோம். அதன் மூலமாக என்ன பண்ணலாம், இது ஒரு ஸ்கில், இந்த ஸ்கில்லை நம்ம வந்து லேர்ன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வரும், ஒரு மாதத்துக்கு அதுவே பழக்கமாயிடும். அதன் மூலமாக இது ஒரு தொழிலாகவும்
அதே சமயம் நம்ம ரிட்டையர் ஆனாலும் நமக்கு கையில ஒரு தொழில் இருக்கு, இதை வச்சு நம்ம நமக்கு தேவையானதை நம்ம ஏர்ன் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் இது. ஓகே சார். ஸோ இந்த எஸ்எஃப்எல் கிளாஸு நம்ம வியூவர் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு நீங்கள் உங்களோட ஒரு பேரை வந்து அனுப்பிச்சிட்டிங்க அப்படின்னா கிளாஸ் டீட்டெயில் வேணும்ன்ட்டு உங்களுக்கு சூப்பரான ரெண்டு ஆஃபர் சார் கொடுக்க போகிறாரு. அதனால் அது நம்ம வியூவர்ஸ்க்கு மட்டும்தான், இமிடியட்டாக ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களோட பேர் போட்டு ஊரையும் போட்டுருங்க, கிளாஸ் டீட்டெயில் வேணும் அப்படின்றத போடுங்க. சில பேர் வந்து வெறும் ஹாய் ஹாய்ன்னு போடுறீங்க, என்ன ஹாய்னா யார் ஹாய் போடுறீங்கன்றது தெரியாது. ஸோ நீங்கள் வந்து கிளாஸ் டீட்டெயில் வேணும் அப்படின்ட்டு உங்களோட பேர் ஊரு எனக்கு வந்து எஸ்எஃப்எல் கிளாஸ் டீட்டெயில் வேணுன்றத கொஞ்சம் தெளிவாக போடுங்க. அண்ட் அப்படி இல்லை அப்படின்னாலும் இமிடியட்டாக கால் பண்ணிவிடுங்க, உங்களுக்கு மெசேஜ் போட முடியல அப்படின்னாலும். தேங்க்யூ சார், நன்றி, வணக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்தியாவோட பெஸ்ட் புரோக்கர் ரத்தன் டாடா பேக்டு கம்பெனி அப்ஸ்டாக்ல வெறும் 5 நிமிஷத்துல எந்த ஒரு சார்ஜஸும் இல்லாம ஃப்ரீயா டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். மற்ற புரோக்கர்ஸை விட அப்ஸ்டாக்ல ஈக்விட்டி, கமாடிட்டி ட்ரேடிங், ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு வெறும் 20 ரூபீஸ் தான் புரோக்கரேஜ் சார்ஜ் பண்றாங்க. இவங்க கிட்ட 15 மினிட்ஸ்லயே ஃபண்ட் வித்ரா பண்ற ஃபெசிலிட்டியும் இருக்கு. உங்க ட்ரேடிங் அக்கௌண்ட்ல யூஸ் பண்ற கேஷுக்கு 8.5% வரைக்கும் ஜஸ்ட் 1 கிளிக் மூலமா எஃப்டி பண்ணிக்கலாம். இந்த ஒட்டுமொத்த ஆஃபர்ஸும் நம்ம சேனல்ல கொடுக்கற டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் மூலமா கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான். இப்பவே அப்ஸ்டாக்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க.